போயிடலாம் மகுரேஷ். அடுத்த ரவுண்ட் வந்து கண்டிப்பா போயிடலாம். சோ இப்போ வந்து போட்டி போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, சோ இப்போ வந்து ரேண்டமா யார் வேணாலும் தங்களுடைய திறமையை காட்டலாம், அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் தான். இந்த எல்இடியில வந்து ஒரு பிக்சர் ஒன்று வரும், சோ அந்த பிக்சரை பார்த்தவனையும் அதுக்கு சம்பந்தமான பாடல்களை இந்த அணில இருந்தும் பாடலாம், இந்த அணில இருந்தும் பாடலாம். சோ யார் வேணாலும் பாடலாம். ஓகே ரெடியா, ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்துடலாமா? போயிடலாம். ஏ பிரியாணி, ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல, குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கூடு, ஆனா கிடைச்சதெல்லாம் சிக்கன் பிரியாணி, நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கூடு, அங்கே கிடைச்சதில்ல சிக்கன் பிரியாணி. ஒரு குலத்துக்குள்ள கொண்டு வர சீதனும் மெட்டி 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 ஒலிதான் கெட்டி மேல மலிந்து விடும். அடுத்த பிக்சர் 500 ரூபா மாறாது, 1000 ரூபா மாறாது, பணக்கார போல நடுங்கி குடுங்கி நிற்கிறா. 500 ரூபா மாறாது, 1000 ரூபா மாறாது, பணக்கார போல நடுங்கி குழுவி நிற்கிறா. பணத்தை பத்தி பாடுனாங்க, 500 ரூபா இப்போ 20 ரூபா நோட்ட போட, அதை பத்தி கூட பாடுவோம். வேற பாத்தியில ஒரு டீம்ல 5 பாட்டு அடுத்து தள்ளுவோம். எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத செங்கும் சங்கே முழங்கு, எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத பெயருடைய சங்கே முழங்கு, சங்கே முழங்கு அதுக்கு அழகாக அமர்ந்திருக்கும் வரிக்கு ரொட்டி தின்னு வீட்டு குத்து விளக்கடைய வாழ்க்கை, பஞ்சு விட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண லவக போட்டு கஞ்சி கொண்டு வரவல நெஞ்சு குள்ள நீ வாரியா, மல்லு வேட்டி தொட தெரிய ஏத்தி கட்டி ஒம்பு பண்ண பாட்டு உங்க பாட்டு தான். ஆனா பஸ்ட் பாடுனது யாரு? ஸ்பான்டேனிட்டி தான முக்கியம். இப்ப பாருங்க, மல்லிகைப்பூவே மல்லிகைப்பூவே பார்த்தாயா, தேவயானி பாடுறாங்க பாத்தியா இல்லையா? சொல்லு மல்லிகை தேவயானி. முக்கியமான விஷயம், கொரோனா வந்துடுச்சு ஓடி போயிடுங்க, அது உயிரை எடுக்க ஒரு நோய் தானுங்க, அந்த கொரோனா வந்துடுச்சு ஓடி போயிடுங்க, அது உயிரை எடுக்க ஒரு நோய் தானுங்க. போன சைனாக்கார கொரோனா சொந்தல பூந்து வரானா, சைனாக்கார கொரோனா சொந்தல பூந்து வரானா, ஏன் போன போன அந்த கொரோனா
கொரோனாவுக்கே பாட்டு எடுத்திருக்கான் பாரு என் தலைவன். முள்ளடிடாட்டா முள்ளடிடா தங்க சால கல கலக்கணும், ஏய் விசிலடிடா விசிலடிடா வேசற்படிய கல கலக்கணும், தவுலடிடா தவுலடிடா மதுரை தான கல கலக்கணும், ஏய் விசிலடிடா விசிலடிடா பாலமாமா சிரி சிரிக்கணும். போட்டோல போட்டோனே அதுக்கு முதவரிய பாடிட்டு வேற ஏதோ பாட்டோட சரணம் அது சோனம் நமக்கே ஒரு பயம் வரும் அந்த அளவுக்கு வந்து சூப்பர்பா ரீசெண்டா நிறைய படங்கள்ல வந்து வில்லன் கதாபாத்திரத்தை அவ்வளவு அற்புதமா பண்ணக்கூடியவர். நாட் ஓன்லி வில்லன், அதை தாண்டி சமூகத்துக்கு ஒரு ஒரு சில கருத்துக்களை வந்து ரொம்ப தைரியமா எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மனிதர், அதுவும் இந்த கலையை நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர், அவர் தான் நம்ம வந்து வெல்கம் பண்ண போறோம். சோ லெட்ஸ் வெல்கம் சாய் தீனா அவர்கள். நிறைய மூட்டை தூக்குவோம், அங்க ஒருத்தர் பாட்டு போடுவாங்க, அப்ப ஆர்பார்ல அங்க போர்ட்ல வேலை செய்வாங்க, அங்க பாட்டு போடுவாங்க. எங்களுடைய கலைப்பு நீங்க பாடுற பாட்டு தான். இங்கே கழிவில் பாடுவாங்க, இங்கே பலதரப்புப்பட்ட இடங்களில் பாடுவாங்க. அதே மக்கள் தான், அதே பாடல் தான், வெவ்வேறு வடிவங்களில் மாறி இருக்குது. கானா சொல்ல வர்றது என்ன? எங்களுடைய இல்லை, நம்மளுடைய கானா வந்து சென்னையுடைய கானா வந்து என்ன சொல்லிச்சுன்னா, இறந்தவங்களுடைய பெருமையை பேசிச்சு, உழைக்கிறவங்களுடைய அலுப்பு நீங்க அவங்களுடைய வாழ்க்கையை தத்துவங்களை பேசிச்சு. அதுக்கப்புறம் கானா வெவ்வேறு வடிவங்களில் மாற ஆரம்பிச்சுது. இப்போ புரட்சி பேசுது. உலகம் முழுக்க 100 பெண்களில் ஒரு பெண்ணு தகுதியான ஒரு பெண் இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கானா கொண்டு போய் எங்கள் வீட்டு பொண்ணு உட்கார வச்சுருக்கு. அதுவே பெரிய புரட்சி தான். இப்போ கானா வந்து தப்பானது கிடையாது, யார் அதை கையில் எடுக்கிறாங்களோ அது அவங்கள பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் உண்மைதான். ஏன்னா வந்து இசைவாணி வந்து சொல்லியாகணும் அவார்டு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அவங்கள ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு வந்து நிறைய பெண்கள் வந்து இந்த துறைக்கு வர்றாங்க. பிபிசி அவார்டு வந்து அது சாதாரணமான இல்லை, எவ்வளோ ஊடகத்துறையில் இருந்தும் நம்மளை வந்து வாட்ச் பண்ணுறாங்கன்னா இப்போ எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இன்ஸ்பயர் வந்து லைஃப் லாங் போயிட்டே இருக்கணும், நிறைய பெண்கள் வரணும், அது ஒன்று மட்டும்தான் எனக்கு. இசைவாணி வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. சோ அதுல ஒரு சாம்பிள், ஆக்சுவலா ஒரு 3 பேர் மட்டும் தான் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இது வந்து கானாவுக்கும் நம்முடைய இசைவாணிக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி, எல்லாரும் கொண்டாடணும், அதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். பெண்களா இருக்காங்க இந்த ஸ்டேஜ்ல, ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆகுது. உங்களை பார்த்து இவங்க எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகி இங்க ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க, ஹவு டு யூ ஃபீல்? எல்லாருக்குமே ஒரு கனவு ஒரு லட்சியம் ஒன்று இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா கூட சொல்லுவார் அடிக்கடி, நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு சொல்லுவார், பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாது, பிறந்தோம் சாதிச்சோம் செத்தோம் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு இவங்க என்னை இன்ஸ்பைர் பண்ணி பாடுற நான் சாதிச்ச மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். எவ்வளோ என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் தைரியமாக வாங்க, எதையும் பயப்படாதீங்க. ஸோ நான் இருக்கேன், பெண்களுக்கான கானா சப்போர்ட் நான் இருக்கேன். இதை விட வேற என்ன வேணும், இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அக்காவை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் யார், எப்படி இன்ஸ்பயர் ஆனீங்க சொல்லுங்க. பேர் கவி. ஓகே, நான் தாம்பரத்துலேருந்து வரேன். சூப்பர். எங்கள் அண்ணன் சாங் பாடுவாங்க, அப்புறம் இசைவாணி அக்கா சாங்லாம் கேட்டிருக்கேன், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு சாங் பாடணும்னு ஆசை. ஒரு பாட்டு பாடிடலாமா கானாவை? பாடுங்க. ஏ எங்க கிட்ட உடதடா உதரே, லேடிஸ் புலிங்கனாலே ஊருக்குள்ள கோளாரே, கதையில கண்ணை விட்டு கம்மாயில கல்தியா, ஊருக்குள்ள பட போல சுத்தாதீங்க வல்தியா, கதையில கண்ணை விட்டு கம்மாயில கல்தியா, ஊருக்குள்ள பட போல சுத்தாதீங்க வல்தியா, எங்க கிட்ட உடதடா உதரே, லேடிஸ் புலிங்கனாலே ஊருக்குள்ள கோளாரே.
நான் கூட பாப்பா ஒரு கீர்த்தி சுரேஷ் நினைச்சிட்டு இருந்தேன், வந்ததுல இருந்து ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி அட்டாக் பண்ணி பாடிச்சு. சூப்பர் சூப்பர், அற்புதமா பாடுறீங்க எல்லாருமே. ஆல் தி பெஸ்ட் உங்க மூணு பேருக்கும். அண்ட் தேங்க்யூ சோ மச் தீனானா, உங்களுடைய பிஸி ஸ்கெடியூல் எங்களுக்கு ரொம்ப நிறைய திரைப்படங்களில் வந்து நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்களுக்காண்டி நேரம் ஒதுக்கி வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கும் இவங்களை பாராட்டினதுக்கும் வாழ்த்தினதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் மாஸ்டர்ல வேற இருக்கீங்க வெயிட்டிங். எப்படி அதிலே அடி வாங்க தானே போறேன், அடி வாங்குறதெல்லாம் அடி வாங்கினே நீங்க எத்தனை அப்படி அடி வாங்குறது எவ்வளோ பெருமையா. அதுதான் தளபதி கிட்ட அடி வாங்குறதுனால காத்துக்கிட்டு. வாழ்த்துக்கள்னா ரொம்ப சந்தோஷம், வித்தியாசமாக இருந்தது. ரெண்டு தரப்புக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் அனைவர் சார்பாக உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்து.